ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்ட் சர்வீஸ் பிஸ்னஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு பிஸ்னஸ்க்கு நம்மளுக்கு எந்த விதமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. மினிமல் ரெக்குயர்மெண்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு தேவைங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் கிட்டத்தட்ட வீட்டில் உட்காந்தபடியே நம்மளால் 60,000 ரூபாய் வரைக்கும் வந்து செட்டப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளால் ஆன் பண்ண முடியும். வேறு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம இந்த ஒரு பிஸ்னஸில் போட தேவையில்லைங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய விதமான அப்பார்ட்மெண்ட்ஸ், நிறைய விதமான ஆஃபீஸஸ், நிறைய இண்டிவிஜுவல் வில்லாஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லாமே வந்து என்ன தான் சிஸ்டமேட்டிக்காக கம்ப்யூட்டர் அண்ட் சிசிடிவி இந்த மாதிரிலாம் வந்திருந்தாலும் கூட அவங்க மேன் பவர் மட்டும் தான் வந்து ஸ்ட்ரெஸபுளாக பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி கார்டு இருந்தால் இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு சர்வீஸ் பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், எப்படி இதை ஒரு பெருசாக அளவில் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் ரொம்ப டீட்டெயிலாக இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஃபெக்டிவ் பிஸ்னஸ் சேனல். ஃபர்ஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரைட் சப்ஸ்கிரைப் பட்டனை இமிடியாக கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்தராக நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் அப்டேட் பண்ணாலும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். செக்யூரிட்டி கார்டு சர்வீஸ் பிஸ்னஸ்ங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய வீட்டில் நிறைய விதமான லாக்கர்ஸ் வச்சுருப்போம், நிறைய ஜுவல்ஸ் வச்சுருப்போம், நிறைய மணிஸ் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருப்போம். இதெல்லாம் வந்து சேவ் பண்ணணும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை காப்பாற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக செக்யூரிட்டி கார்டு அப்படிங்கிறது ஒன்று தேவைங்க. ஸோ அது மேன் பவர் மூலமாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ணால் தான் நம்மளுக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்து இருக்க தான் செய்யுதுங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு செக்யூரிட்டி கார்டு பிஸ்னஸில் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு தெரிஞ்ச ஒரு சில பேரை வச்சு நம்மளால் இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தேவை அப்படிங்கிறத ரொம்ப கிளியர் கட்டாக இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு செக்யூரிட்டி கார்டு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு ரெக்குயர்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 18-65 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் வந்து நம்ம அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் அண்ட் அவங்களுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு பயோடேட்டா வாங்கி வச்சுக்கணுங்க. இதுக்கு குவாலிஃபிகேஷன், இதுக்கு இவ்வளோ தான் படிச்சிருக்கணும், இவ்வளோ தான் இது பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பர்சன் டு பர்சன் இன் காண்டாக்ட் மட்டும் இருந்தால் போதுமானது. ஷிஃப்ட் டைமிங் வந்து 9 hours வந்து அவங்க ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். டார்கெட்டட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பார்ட்மெண்ட்டு, ஆஃபீஸு, இண்டிவிஜுவல் வில்லா அண்ட் இண்டிபெண்ட் வில்லா இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களை நம்ம டார்கெட் பண்ணலாம். இதை தாண்டி பர்டிகுலராக ஒரு பெரிய பில்டிங் அங்கே ஒரே ஒரு பர்சனை மட்டும் வேணும் அப்படின்னா பேயை மட்டும் வந்து நம்ம அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம கொஞ்சம் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் பே வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். அப்பார்ட்மெண்ட்டு அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்ட் வில்லா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2-3 பேர் தேவைப்படும். ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட் ஆஃப் பே வந்து நம்ம அவங்கக்கிட்ட பேசிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் ரெக்குயர்மெண்ட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு லீவ் எடுப்பாங்க. ஸோ அடிக்கடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது எமர்ஜென்சி கேஸ் லீவ்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் அடிக்கடி வேலையை விட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து சேலரியை வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் குவிட் பண்ணிடுவாங்க ஜாபை. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால இதுக்கு எந்த நேரமும் டிமாண்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட பயோடேட் ஆஃப் காண்டாக்ட்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட அதிகமாக இருந்ததுனாலே போதுமானது இந்த ஒரு பிஸ்னஸை ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ அப்போது இதில் வந்து டிமாண்ட் அப்படிங்கிறது இருக்குங்க. ஸோ இப்போது இதுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட் தேவைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மினிமலான டாக்குமெண்ட்ஸ் தாங்க தேவை இந்த செக்யூரிட்டி கார்டு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். கம்பெனி ரிஜிஸ்ட்ரேஷன் அது ஆல்ரெடி ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வீடியோஸ் போட்டிருக்கோம் நம்ம சேனலையே. இல்லைனா எம்எஸ்எம்இ சர்டிஃபிகேட் எப்படி இருக்குது நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிக்கோங்க. அது ஜிஎஸ்டி இதுவும் ஃப்ரீ தாங்க. ஸோ இதுவும் நீங்கள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது ஆன்லைனில் சர்ச் பண்ணி நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். மேன் பவர் அக்ரிமெண்ட் வித் ஓனர்ஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பட் ஆனால் இது வந்து நம்ம எந்த ஒரு பர்டிகுலர் அப்பார்ட்மெண்ட்டு அண்ட் எந்த மாதிரியான இடங்களில் இருக்கோ அங்கே வந்து நம்ம அவங்க கூட வந்து மேன் பவர் அக்ரிமெண்ட் வந்து நம்ம போட்டுக்கணும். ஸோ அதில் வந்து இவ்வளோ இயர்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட் பீரியட் அப்படின்ற மாதிரி போட்டு அண்ட் ஒரு மேன் பவருக்கு இவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி போட்டு நம்ம வந்து அக்ரிமெண்ட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக அவங்க வேறு ஒரு கன்சல்டன்சி, தட் மீன்ஸ் வேறு ஒரு மேன் பவருக்கு வேறு ஒரு ஏஜென்சி கிட்டே போகமாட்டாங்க. ஸோ நம்மக்கிட்டே இருப்பாங்க. அந்த 1 year ஆஃப் பீரியடில் நம்ம செக்யூரிட்டிஸை மொத்தம் கரெக்டாக வச்சு அவங்க மேன் பவரை வந்து ஒருத்தருக்கு விட் பண்ணிட்டா அப்படின்னா இன்னொருத்தர் போடுற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இதுதான் இதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 20% வந்து பார்த்திங்கன்னா 20 places ஆஃப் ஒர்க்கில் ஒர்க் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய சேலரி ஃபிக்ஸு சேலரி கான்ட்ராக்டர் கூட நம்ம போடுறது 15,000 rupees. பட் ஈச் பர்சன் சேலரி நம்ம கொடுக்கறது 3,000 rupees கமிஷன் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு 12,000 rupees வந்து நம்ம பேயாக கொடுக்குறோம். இதில் 20% வந்து நம்ம 3,000 rupees கமிஷன் நம்மளுடைய அமௌண்ட்டை வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 60,000 rupees அப்படின்ற ப்ராஃபிட் வந்து நம்ம ஈஸியாக நம்மளால் டார்கெட் அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் மெயின் தீம் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இனிமே சிட்டிஸில் இருக்கீங்க அப்படின்னா நிறைய விதமான அப்பார்ட்மெண்ட் இருக்குது, நிறைய ஏரியாஸ்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அசோசியேஷன் பர்சனை காண்டாக்ட் பண்ணுறது அண்ட் அங்கே இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர்ஸ் அண்ட் பேம்ப்ளெட்ஸ் போடுறது அண்ட் பேப்பரில் ஆட் கொடுக்கறது அண்ட் உங்களுடைய காண்ட்ராக்ட் ஏஜென்சியை வந்து பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் மூலமாக உங்களால் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணிக்க முடியும் இந்த ஒரு பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போது இங்கே 20% 3,000 rupees அப்படின்ற மாதிரி கமிஷன்னா ஆக மொத்தத்தில் 60,000 rupees அப்படின்ற லாபத்தை நம்மளால் எடுக்க முடியும். இது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போது ஷூஸு அண்ட் யூனிஃபார்ம்
கண்டிப்பாக செக்யூரிட்டி கார்டு அப்படின்னாவே செக்யூரிட்டிக்கான அந்த ஷூஸ் அண்ட் யூனிஃபார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப கம்பல்சரி இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த செக்யூரிட்டி அண்ட் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கான ஷூஸ் அண்ட் அவருடைய யூனிஃபார்ம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேலரிலே பிஃபோராகவே டிடெக்ட் பண்ணிடலாம், இல்லைனா ஃபர்ஸ்ட் மந்த் சேலரிலே டிடெக்ட் பண்ணலாம், இல்லைனா பிஃபோராகவே அமௌண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் நம்ம ஃபர்ஸ்ட் மந்தில் அவங்களுக்கு வந்து ஒரு 1400-1800 ருபீஸ் வரைக்கும் ஆகுங்க யூனிஃபார்ம் அண்ட் ஷூஸு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பல்காக வாங்கிட்டு வந்து நம்ம அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ அது மூலமாக நம்மளால் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஸோ இவ்வளோ தான், இந்த பர்டிகுலர் விஷயத்தின் மூலமாகவே நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நிறைய கஸ்டமர்ஸ் அண்ட் நிறைய அப்பார்ட்மெண்ட் வில்லாஸ் அண்ட் ஆஃபீஸஸ்லாம் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதனால் காஸ்ட் ஆஃப் பே அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட் தேவை அண்ட் எவ்வளோ நேரம் ஷிஃப்ட்டு அண்ட் நைட் ஷிஃப்ட் வேணுமா, இது எல்லாத்துக்கும் அலவன்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பிஃபோராகவே நீங்கள் அந்த ஏஜென்சி கூட அக்ரிமெண்ட் போடும்பொழுதே வந்து டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் அந்த பிஸ்னஸை ரொம்ப டீட்டெயில் அண்ட் கிளியராக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்து இந்த செக்யூரிட்டி கார்டு பிஸ்னஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளுடைய சேனல் உங்களுக்கு மிகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. மீனியம் நல்ல ஒரு சூப்பரான பிஸ்னஸ் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நல்ல சைனிங் ஆஃப் விஜய் பாபா. See you. Have a nice day.